வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஆரி அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ்னு ரெண்டு பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து பாத்துக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன். இந்த வீடியோல நம்ம வந்து விப்டு ஸ்டிச் வந்து எப்படி வந்து ஆரி ஒர்க்ல பண்றது அப்படின்றத பாக்க போறோம். விப்டு பேக் ஸ்டிச்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்ல இருக்கும். அதே இதை வந்து நம்ம ஆரி ஒர்க்ல ஆரி நீடில் வச்சு எப்படி வந்து போடுறது அப்படின்றத பாக்க போறோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லோட் ஸ்டிச் பதிலாக வந்து நம்ம நெக்லைன்ல எல்லாம் வந்து த்ரெட் லோட் கொடுப்போம்ல, அதுக்கு பதிலாக வந்து இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃபிளார்ல வந்து ஸ்டெம்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்டெம் ஸ்டிச்சஸ்க்கு பதிலாக இது வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து எப்படி போடுறதுன்னு பாக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் தான் போட போறோம். இது வந்து ஜரி த்ரெட் வச்சு ஃபர்ஸ்ட் நான் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சில்க் த்ரெட்லையும் போடலாம். அதுலயும் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். இந்த மாதிரி நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜரி த்ரெட் வச்சு ஸ்ட்ரைட்டா வந்து லைன் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து போடும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பெருசாவும் போடக்கூடாது, ரொம்ப சின்ன சின்ன செயின் ஸ்டிச்சஸாகவும் போடக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான செயின் ஸ்டிச்சஸா போட்டுக்கோங்க. நம்ம இதுக்குள்ள வந்து சில்க் த்ரெட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட போறோம். அதனால அந்த அளவுக்கு சில்க் த்ரெட் உள்ள போற அளவுக்கு நம்ம வந்து செயின் ஸ்டிச்சஸ் வந்து மீடியமான சைஸ்ல வந்து போட்டு எடுத்துக்கலாம். எல்லா செயின் ஸ்டிச்சும் அதே மாதிரி ஒரே சைஸ்ல வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே சைஸ்ல வந்து போட்டுட்டு லாஸ்ட்ல முடிக்கும் போது எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். எல்லா செயின் ஸ்டிச்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவா இருக்கணும். அதுதான் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அப்பதான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்டிச்சஸ் வந்து ஒரே மாதிரி வரும். இப்போ இந்த கலர் சில்க் த்ரெட் வந்து நான் 6x6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம கேப்பட்டோரா நீடில் இருக்குல்ல ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல நம்பர் 6 நீடில், இதுல வந்து கோர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 6x6 இருக்கு இதுல, மொத்தம் 12 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் வந்து இருக்கு இதுல. இப்போ இந்த நீடில் இந்த சைடு வந்து முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ அடியில இருந்து நம்ம வந்து த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போ இங்க இருந்து ஊசி வந்து நான் பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த செயின் ஸ்டிச்சஸ்க்குள்ள நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து உள்ள கொண்டு போக போறோம். இந்த த்ரெட்டை வந்து உள்ள விட்டு விட்டு எடுக்க போறோம். ஸ்டிச்சஸ் வந்து அடியில போட போறது கிடையாது, இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ள உள்ள விட்டு எடுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ள இந்த பக்கத்துல இருந்து இந்த சைட்ல இருந்து இந்த டைரக்ஷனுக்கு விடுறேன். சில்க் த்ரெட் வச்சு நீங்க வந்து ஸ்டிச்சஸ் எந்த ஸ்டிச்சஸ் போட்டாலும் சிக்கு விழுகாம இருக்கிறதுக்கு நல்லா இந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இருக்க இந்த செயின் ஸ்டிச்சில் இந்த சைடுல இருந்து இந்த சைடு எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த டைரக்ஷன்ல இங்கிட்டு இருந்து இந்த பக்கம் விடணும். கரெக்டா வந்து எல்லா த்ரெட்டும் வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பாக்குறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். வெறும் நம்ம இந்த போட்டிருக்க செயின் ஸ்டிச்சுக்குள்ள மட்டும்தான் ஊசியை விட்டு எடுக்கிறோம். அடியில இருக்க அந்த துணியில வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் எதுவும் போட்டிருக்கூடாது. இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த சைட்ல இருந்து இந்த சைடு, இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து ஸ்டிச்சஸ் வந்து இந்த பக்கத்துல இருந்து விட்டு விட்டு நம்ம வந்து எடுத்துட்டே வரணும். ரெண்டு பக்கமும் மாறி மாறி இந்த மாதிரி ஊசியை உள்ள விட்டு எடுத்துக்கிட்டே வரணும். இது நான் முதவே சொன்ன மாதிரி நெக் லைன்ல எல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சின்னதா வந்து த்ரெட் லோட் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். ஊசி மட்டும் கரெக்டா வந்து நம்ம வந்து ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி கரெக்டா வந்து ஸ்டிச்சஸ் விட்டுட்டே வரணும். இப்போ லாஸ்ட்ல வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துல வரும்போது
திரும்ப நம்ம இங்க இருந்து எப்படி பஞ்ச் பண்ணி வெளியில எடுத்தோமோ அதே மாதிரி ஊசியை வந்து உள் பக்கமா கொண்டு போயிருங்க. திரும்ப இது வந்து எண்ட் நாட் வந்து நம்ம பிரெஞ்சு நாட்டுக்கெல்லாம் வந்து ஃப்ரேம் கடியிலே வச்சு போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் திரும்ப இப்படி மேலே எடுத்துட்டு கீழே லூப் மாதிரி பிடிச்சிருக்கேன். இப்போ மேல இருந்தே வந்து ஊசியை உள்ள அந்த லூப்குள்ள விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை ட்விஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம லூப் மாதிரி பிடிச்சிருக்கோம்ல அதுக்குள்ள நீடில விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரேமுக்கு பக்கத்துல நமக்கு வந்து அடியில வந்து நாட் விழுந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்னதா வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம், அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட் வந்து இன்சர்ட் பண்ணிருக்கோம். இது வந்து 6x6 12 strands எடுத்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு சின்னதா வந்திருக்கு. நீங்க வந்து பெரிய சைஸ்ல இதை விட பெருசாவும் எடுத்தும் பண்ணலாம், நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தும் பண்ணலாம், இல்லைன்னா இதை விட சின்னதா வேணும்னாலும் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க த்ரெட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போடுற செயின் ஸ்டிச்சஸ் வந்து பெருசாவும் சின்னதாகவும் போட்டுக்கோங்க. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சில்க் த்ரெட்டுக்கு மேல வந்து ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம த்ரெட் லோட்லாம் பண்றோம்ல அது மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கும் நல்லா நீட்டா இருக்கும். ரோப்லாம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கலர் ரோப் வருதுல அந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக் லைன்ல வந்து பார்டருக்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்லீவ்லயும் வந்து பார்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம த்ரெட் லோடு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில்க் த்ரெட் வச்சும் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஜரி த்ரெட்ல போட்டிருந்தோம்ல அதுக்கு பதிலா நம்ம சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா ரெண்டு கலர்ல எடுத்துட்டு ஒரு ஒரு த்ரெட்ல வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம், ஒரு த்ரெட்ல வந்து மேல நம்ம உள்ள விட்டு விட்டு எடுத்தோம்ல அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இது வந்து சில்க் த்ரெட்ல வந்து நீங்க செயின் ஸ்டிச்சஸ் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜரி த்ரெட் மாதிரி சிங்கிள் த்ரெட்டா இல்லாம நம்ம எப்பயும் போடுவோம்ல அந்த மாதிரி டபுள் த்ரெட்டா எடுத்து வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்ப இதுல வந்து இன்னொரு மெத்தட் வந்து போடலாம், அதுவும் பாக்கலாம். ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்ப இதுக்கும் வந்து நான் ஜரி த்ரெட் வச்சே வந்து செயின் ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது சில்க் த்ரெட் வச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் அதே மாதிரி ஒரே சைஸ்ல வந்து செயின் ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இதுக்கும் வந்து நம்ம அடியில இருந்து ஊசி வந்து எடுத்துக்கலாம். இதுக்கும் சேம் இதே த்ரெட் தான் வந்து 12 strands வந்து எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஸ்டிச்ல வந்து நம்ம ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கத்துல இருந்து மாத்தி மாத்தி வந்து இந்த த்ரெட் வந்து விட்டு எடுத்தோம்ல, இதுல வந்து ஒரே பக்கத்துல இருந்தே தான் நம்ம வந்து நூல் வந்து உள்ள விட்டு எடுக்க போறோம். அதே மாதிரியே தான் இதுக்குள்ள வந்து விட்டு எடுத்துட்டு திரும்பவும் நம்ம அதே டைரக்ஷன்ல இருந்து இந்த பக்கத்துல இருந்தே தான் நம்ம வந்து விட போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். வந்து இந்த மாதிரி உள்ள விட்டு எடுக்கிறேன். நீங்க லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வந்து ஊசி வந்து பஞ்ச் பண்ணி வெளியில ஊசி வந்து உள்ள விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரியே எல்லா பக்கமும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவுல ஏதாவது ஒரு த்ரெட் வந்து தூக்கிட்டு இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி இழுத்துட்டு ஃபுல்லா வந்து இழுத்துக்கோங்க வெளியில, அப்பதான் வந்து நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து நீட்டா வரும். எந்த இடத்துலயும் சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு இல்லாம பாத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த உள்ள நம்ம போட்டிருக்க அந்த ஜரி த்ரெட் வந்து ரொம்ப வந்து தெரியாது. ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்ததுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இதையும் வந்து அதே மாதிரி நம்ம வந்து உள் பக்கமா நீடில் வந்து உள்ள விட்டுட்டு லாஸ்ட்ல வந்து எண்ட் நாட் போட்டோம்ல அதே மாதிரியே போட்டுக்கலாம். இதுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இது வந்து நமக்கு த்ரெட் வந்து ரெண்டு டைரக்ஷன்ல இருந்து இந்த மாதிரி நெளிவு நெளிவா போற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே டைரக்ஷன்ல கயிறு மாதிரி இருக்கும். ஜரி த்ரெட்டும் சில்க் த்ரெட்டும் மாறி மாறி இந்த மாதிரி ஒரே சைட் ட்விஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ரெண்டு ஸ்டிச்சஸ்மே வந்து நம்ம லோடிங் ஸ்டிச்சஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக் லைன்ல த்ரெட் லோடுக்கு போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து கொம்பு மாதிரி இந்த மாதிரி வளைவளைவா டிசைன்ஸ் எல்லாம் போடுவோம்ல அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க டபுள் கலர் சில்க் த்ரெட் வச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல சேனல் பேஜஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.